ஐநூறு ரூபாய் மற்றும் ஆயிரம் ரூபாய் பணத்தாள்கள் செல்லாது என அறிவித்த நாளிலிருந்து இதுவரையில் இந்தியா முழுவதும் ஏறத்தாழ 100 பேர் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம், கருப்பு பண முதலைகளை கட்டுக்குள் கொண்டு வருகிறோம் என்று பிரதமர் மேற்கொண்ட நடவடிக்கை கருப்பு பண நடவடிக்கைகளை மேலும் இரட்டிப்பாக்கியிருக்கிறது. பிரதமர் அவர்கள் எதிர்கட்சிகளின் கோரிக்கைகளுக்கு கேள்விகளுக்கு உரிய பதிலளிக்க முன்வரவில்லை, விளக்கமளிக்க முன்வரவில்லை. சட்டம் காட்டுகிற வழிமுறைப்படி ரிசர்வ் வங்கி ஆளுநர் இதனை அறிவிக்கவில்லை. தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்று வருகிறார். தற்போது நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. பொதுவாக யாரும் கட்சி சாராத நிலையில் அவருடைய மரணம் குறித்து எந்த சந்தேகத்தையும் எழுப்பவில்லை. ஆனால் ஆகவே அது அதிமுகவில் நிகழ்கிற உட்கட்சி விவகாரமாகத்தான் பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 30 வரையில் அவர் ஒரு காலக்கெடு விதித்திருக்கிறார். 30க்கு பிறகு பிரதமர் என்ன அதிரடி அறிவிப்புகளை செய்யப்போகிறார் என்று தெரியவில்லை. நாடே உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறது. கடந்த நவம்பர் 8 தேதி பிரதமர் மோடி அவர்கள் மேற்கொண்ட பொருளாதார நடவடிக்கையானது இந்திய பொருளாதாரத்தையே நிலைகுலைய வைத்திருக்கிறது. 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் பணத்தாள்கள் செல்லாது என அறிவித்த நாளிலிருந்து இதுவரையில் இந்தியா முழுவதும் ஏறத்தாழ 100 பேர் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. சாமானியமான மக்கள் ஒவ்வொரு நாளும் அல்லல் விடும் அவலத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். சில்லறை வணிகம், சிறு தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம், கருப்பு பண முதலைகளை கட்டுக்குள் கொண்டு வருகிறோம் என்று பிரதமர் மேற்கொண்ட நடவடிக்கை கருப்பு பண நடவடிக்கைகளை மேலும் இரட்டிப்பாக்கியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மக்களவை, மாநிலங்களவை இரண்டு அவைகளுமே இந்த கூட்டத்தொடர் முழுவதும் முடங்கி போயின. பிரதமர் அவர்கள் எதிர்கட்சிகளின் கோரிக்கைகளுக்கு கேள்விகளுக்கு உரிய பதிலளிக்க முன்வரவில்லை, விளக்கமளிக்க முன்வரவில்லை. மாறாக பொதுக்கூட்டங்களில் எதிர்கட்சிகளை விமர்சிப்பதை ஒரு கடமையாக செய்து வருகிறார். தனியார்மயமாதல் என்பது மேலும் கருப்பு பொருளாதாரத்தை ஊக்கப்படுத்துவதாக அமையும். தனியார்மயமாதல் கொள்கையை கைவிடாமல் கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம், 500 ரூபாய் 1000 ரூபாய் பணத்தாள்களை செல்லாததாக்குகிறோம் என்று சொல்லுவது நேர் முரணான நடவடிக்கை என்று விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருகிறோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, ஒரு ஜனநாயக அரசு என்ன நடைமுறைகளை பின்பற்ற வேண்டுமோ அந்த நடைமுறைகளை 1% கூட பிரதமர் அவர்கள் பின்பற்றவில்லை. சட்டம் காட்டுகிற வழிமுறைப்படி ரிசர்வ் வங்கி ஆளுநர் இதனை அறிவிக்கவில்லை. ஒட்டுமொத்தத்தில் இந்திய பொருளாதார நிலையையே சீர்குலைக்கக்கூடிய அளவுக்கு மீண்டும் உலக அரங்கில் இந்திய அரசு நிமிர்ந்து நிற்குமா, பொருளாதார ரீதியாக இது தன்னிறைவு பெறுமா என்று ஐயப்படக்கூடிய அளவுக்கு பிரதமர் அவர்களின் நடவடிக்கை அமைந்திருக்கிறது என்பதை மிகுந்த வேதனையோடு, மிகுந்த பொறுப்புணர்வோடு விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்டுகிறது. அதன் அடிப்படையில்தான் அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு வருகிற 28 தேதி புதுச்சேரியில் நடைபெறுகிறது. தோழமை கட்சி தலைவர்கள் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களும் இரா முத்தரசன் அவர்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றுகிறார்கள். வடகிழக்கு பருவமழை பொய்த்த காரணத்தால் தமிழகம் கடுமையான வறட்சிக்கு உள்ளாகும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும், தமிழகத்திற்கு கர்நாடகம் தர வேண்டிய தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்வதுடன் தமிழகத்தை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலமாக அறிவிக்க வேண்டும், வறட்சி நிவாரண நிதியும் தமிழகத்திற்கு அளிக்க வேண்டும் என்று பிரதமருக்கு விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுக்கிறது. விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே விவசாயிகளுடைய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்வதோடு
விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்கிற விவசாய கூலி தொழிலாளர்களுக்கும் நிவாரணம் வழங்க மத்திய அரசு இழப்பீட்டுத் தொகை அளிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். வைகோ பிரதமருடைய இந்த திட்டத்தை ஆதரிக்கிறாரா? அவர் உடன்பாடு இல்லையா? அவர் வந்து பிரதமருடைய நடவடிக்கையை வரவேற்பதாக ஏற்கனவே அறிக்கை விட்டிருக்கிறார். மக்கள் நல கூட்டணியை நாங்கள் அமைக்கிற போதே ஒரே ஒரு வரையறையை நாங்கள் முடிவு செய்தோம். அதாவது, உடன்பாடுள்ள பிரச்சனைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது என்பது மட்டும்தான். ஆகவே உடன்பாடு இல்லாத பிரச்சனைகளை பொறுத்தவரையில் மக்கள் நல கூட்டணியில் எந்த சிக்கலும் கிடையாது. உடன்பாடுள்ள பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதில் இணைந்து செயல்படுவோம். இந்த முதல்வர் வந்து பாரத ரத்னா கொடுக்கணும் தமிழ் அரசு, தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு முதல்வர், அதிலும் அகில இந்திய அளவில் ஒரு பெண்மணியாக இருந்து அரசியலில் சாதனை படைத்திருப்பவர். ஆகவே தமிழக அரசின் இந்த கோரிக்கை ஏற்கப்படுமேயானால் விடுதலை சிறுத்தைகள் மனப்பூர்வமாக வரவேற்போம். பொதுவாக ஆட்சி நிர்வாகத்தில் துணைநிலை ஆளுநர் தலையிடுவது இல்லை வழக்கமாக. ஆனால் தற்போது காங்கிரஸ் கட்சி ஆளும் கட்சியாக இருக்கிறது. ஆக மத்தியில் பாரதிய ஜனதா அரசு, புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் அரசு என்கிற இந்த முரண்பாடுகள் அவ்வப்போது வெளிப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அவர்கள் தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்று வருகிறார். தற்போது நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. ஓரிரு நாட்களில் அவர் குணமடைந்து வீடு திரும்புவார் என்றும் அறிய வருகிறோம். அவர் விரைந்து குணம் பெற வேண்டும், வீடு திரும்ப வேண்டும், வழக்கம் போல அவருடைய அரசியல் கடமைகளை ஆற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் மனப்பூர்வமாக வாழ்த்துகிறது. தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணத்தில் வந்து சந்தேகம் இருக்குது, சிபிஐ விசாரிக்க வேண்டும்னு சசிகலா புஷ்பா வந்து ஒரு நீதிமன்றத்தில் வந்து ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பந்தம் விடுதலை சிறுத்தைகளோட நிலைப்பாடு என்ன, கருத்து என்ன? முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் மரணம் குறித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிற நிலையில் அது குறித்து கருத்து எதுவும் சொல்ல இயலாது. பொதுவாக யாரும் கட்சி சாராத நிலையில் அவருடைய மரணம் குறித்து எந்த சந்தேகத்தையும் எழுப்பவில்லை. ஆகவே அது அதிமுகவில் நிகழ்கிற உட்கட்சி விவகாரமாகத்தான் பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 30 வரையில் அவர் ஒரு காலக்கெடு விதித்திருக்கிறார். 30க்கு பிறகு பிரதமர் என்ன அதிரடி அறிவிப்புகளை செய்யப்போகிறார் என்று தெரியவில்லை. நாடே உற்று கவனித்து கொண்டிருக்கிறது. ஆகவே டிசம்பர் 30க்கு பிறகு பிரதமர் அவர்களின் நடவடிக்கைகள் எவ்வாறு அமையப் போகின்றன என்பதை பொறுத்து விடுதலை சிறுத்தைகள் முடிவு செய்வோம்.